ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதாவது நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செப்டம்பர் மாதத்துடைய 14ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 5வது மாதமான ஆவணி மாதத்துடைய 29ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது, ரொம்ப முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான எச்சரிக்கையான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே நாளில் 2 சிறப்பு விஷயங்கள் வருது. அதுவும் பெருமாளுக்குரிய சிறப்பு விஷயங்கள் வருது. நாளைய சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த சர்வ ஏகாதசியும் வருது, அப்புறம் பெருமாளுக்கு உகந்த திருவோண விரதமும் வருது. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நாளைய சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள். இப்படி நாளை நாள் பல சிறப்புகள் இருக்கிறதுனால நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெருமாளுக்கே உரிதான ஒரு அற்புதமான நாள் என்று சொல்லலாம். நாளைய இந்த அற்புதமான நாளில் நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர நிறைய பரிகாரங்கள் செய்யலாம் என்று ஆன்மீக ரீதியாக சொல்லப்படுது. அப்படி சொல்லப்படக்கூடிய ஒரு முக்கியமான பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். அதாவது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தர்தர விலக பணம் சேர நாளைய சனிக்கிழமை செய்ய வேண்டிய கருப்பு நூல் பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அது என்ன கருப்பு நூல் பரிகாரம், அதை எப்படி செய்யணும், அதை செய்கிறதுனால தருதரம் எப்படி விலகும், பணம் சேரும் அப்படிங்கிறத எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எல்லா தாள்களையுமே தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ திரும்பவும் சொல்கிறேன், நாளைய சனிக்கிழமை பெருமாளுக்குரிய அற்புதமான நாள். ஸோ இந்த நாளில் கண்டிப்பாக நம்ம என்ன பரிகாரம் செய்தாலும் அதுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும். அதனால தான் தருதர விலக பணம் சேர இந்த பரிகாரத்தை செய்யணும் என்பதை இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி வாங்க, பரிகாரம் என்ன செய்யணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். சில பேருக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், காரணமே இல்லாமல் மனது வந்து சஞ்சலப்படும். நிம்மதியாக எந்த வேலையுமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்க்க முடியாது. எதையோ இழந்தது போல் சூழ்நிலை வந்து திடீரென உண்டாகும். காசு பணம் நிறைய வந்து செலவாகும். வருமானமும் அப்படியே நின்றுவிடும். ஏதோ தருதரம் பிடித்தது போல் ஒரு நிலைமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீரென வரும். இதிலிருந்து தான் வெளிவர நம்மை நாமே சரி செய்து கொள்ளவும், நம்ம பிடித்த தருதரத்தை விளக்கவும், பண கஷ்டத்திலிருந்து வெளிவரவும் தாந்திரிகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன். இந்த பரிகாரம் ஒவ்வொருவருக்குமே ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இந்த மாதிரியான ப்ராப்ளங்களில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த பரிகாரத்தை தெரிஞ்சு இந்த பரிகாரத்தை நாளை நாள் பண்ணி பயன்பெறுங்க. உங்களை நீங்களே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிளென்சிங் செய்ய போகிறீங்க. அதாவது உங்களை நீங்களே சரி செய்ய போகிறீங்க. உங்களை பிடித்த எதிர்மறையான ஆற்றலை, நெகட்டிவிட்டி எனர்ஜியை நீங்களே வெளியேற்ற போகிறீங்க. அதற்கான ஒரு பரிகாரம்தான் இது. நெகட்டிவ் வெளியே போயிட்டால் பாசிட்டிவ் தானாக உங்ககிட்ட வந்துடும். அப்புறம் என்ன, பணமும் தானாக உங்களை தேடி வர தொடங்கிவிடும். ஸோ கண்டிப்பாக பணம் தரக்கூடிய இந்த விசித்திர பரிகாரத்தை அனைவரும் தெரிஞ்சு நாளை நாள் பண்ணுங்கள். இதற்கு கருப்பு நிற காட்டன் நூல் நமக்கு தேவை. நூல் விற்பனை செய்யக்கூடிய கடைகளில் சென்று காட்டன் நூல் கேட்டால் உங்களுக்கு கிடைக்கும், அதை வாங்கிக்கோங்க. உங்களை நீங்களே இந்த கருப்பு நூலை கொண்டு அளக்க வேண்டும். உங்களுடைய உயரத்திற்கு கருப்பு நூல் தேவை. உங்கள் உயரத்தில் இருக்கக்கூடிய 5 மடங்கு கருப்பு நூலை வந்து எடுத்துக்கோங்க. நூலை வந்து தனித்தனியாக வெட்ட வேண்டாம். இப்படி அளவு எடுத்த கருப்பு நூலை உங்கள் கையிலேயே சுருட்டி கொள்ளுங்க. இந்த கருப்பு நூலை உங்களுடைய தலையை 9 முறை சுற்றி நெருப்பில் வந்து போட வேண்டும். ஒரு சின்ன மண் அகல்விளக்கில் கற்பூரத்தை கொளுத்தி அந்த நெருப்பில் இந்த கருப்பு நூலை எரித்து பொசுக்கி விட்டால் அவ்வளவுதாங்க, உங்களை பிடித்த தருதரம் உங்களை விட்டு நீங்க விடும். நூலை எரித்ததுக்கு பின்னாடி முகம் கைகால்களை கழுவி கொள்ளுங்க. எரிந்த சாம்பலை ஒரு டம்ளார் தண்ணீரில் கரைத்து கால்படாத இடத்துல ஊற்றி விடுங்க. இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு மேலாக இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். இந்த பரிகாரத்தை சனிக்கிழமை செய்கிறது ரொம்ப நாளை நாள் சிறப்பு. இதை செய்தால் உங்களை பிடித்த நெகட்டிவ் எனர்ஜி நீங்கி பணவரவுக்கு தடையாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே விலகும். வெறும் கருப்பு நூலுக்கு பின்னாடி இத்தனை அதிசயம் நடக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஆமாங்க, ஆச்சரியம் உண்டு,
பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும். ஆனால் நூலை வைத்து உங்களை அளந்து எடுப்பதில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. ஒரு முறை உங்கள் தலையிலிருந்து உள்ளங்கால் வரை முதல்ல நூலை அளந்துக்குங்க. அதே நூலை அளவாக வைத்து இன்னும் 4 மடங்கு நூலை எடுத்துக்குங்க. மொத்தமாக 5 மடங்கு நூல் உங்களுக்கு கிடைச்சிடும். சுத்தமான காட்டன் நூலில் இந்த பரிகாரத்தை செய்யும்போது நிச்சயம் முழு பலனை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எதிர்பார்க்க முடியும். மனக்கஷ்டத்தில் இருப்பவங்க, பண கஷ்டத்தில் இருப்பவங்க அனைவருக்குமே எளிமையான இந்த தாந்திரிக பரிகாரம் நிச்சயம் நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். அதனால் மறக்காமல் வந்து நாளை நாள் இதை பண்ணுங்க. ஸோ நாளை நாள் இதை பண்ணிவிட்டு அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை நாள் ஏகாதேசி அப்படிங்கிறதுனால பெருமாள் வழிபாடு வந்து செய்யலாம். ஸோ பெருமாள் வழிபாடு இதை செய்துட்டு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இந்த பெருமாள் வழிபாடையும் செய்யுங்க. ஸோ ஏகாதேசியில் பெருமாள் வழிபாடு இந்த முறையில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்துட்டு செய்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு கோடான கோடி கடனும் வந்து தீரும். ஸோ அப்படி கடன் தீர்வதற்கு பெருமாள் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நாளை சனிக்கிழமை செப்டம்பர் 14 ஆவணி மாத ஏகாதேசி திதி. சனிக்கிழமை இந்த ஏகாதேசி திதி வருவது தான் ஒரு சிறப்பு. இந்த நாளில் திருவோண நட்சத்திரமும் சேர்ந்திருக்கிறது. ஆக இந்த ஏகாதேசி, சனிக்கிழமை, திருவோண நட்சத்திரம் இந்த 3 சிறப்புகளும் சேர்ந்திருக்கக்கூடிய நாள். அதனால் பெருமாள் வழிபாட்டையும் செய்ய யாருமே தவற விடக்கூடாது. அதனால தான் பரிகாரத்தோடு இதையும் செய்யுங்க என்பதை உங்களுக்கு விளக்குறேன். பெருமாள் வழிபாடு நம்ம வறுமையை நீக்கோ, செல்வ செழிப்பை உண்டாக்கும் என்பதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். கோடான கோடி கடனும் நிச்சயமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தீர்ந்துடும். செவ்வாய்க்கிழமை செப்டம்பர் 17 புரட்டாசி 1 பிறக்க இருக்குது. அதற்கு முன்பாக வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதேசி நாள் நமக்கு பெருமாளுடைய ஆசீர்வாதத்தை முன்கூட்டியே பெற்றுத்தரும் என்று சொல்லலாம். அந்த வகையில் சனிக்கிழமையில் எல்லார் வீட்லேயும் செய்ய வேண்டிய பெருமாள் வழிபாடு பற்றியும், வறுமை நீங்கி செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு எளிய பரிகாரத்தை பற்றியும் தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். வாங்க ஏகாதேசி வழிபாடு பார்க்கலாம். சனிக்கிழமை நாளை சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுது சுத்தபத்தமாக குளித்திடுங்க. குளித்திட்டு ஓம் நமோ நாராயணா என்று சொல்லி நாளை நாளை வந்து துவங்குங்க. விரதம் இருக்க முடியும் என்பவர்கள் எதுவும் சாப்பிடாமல் விரதம் இருங்க. ஆரோக்கியத்தில் பிரச்சனை உள்ளவர்கள், பசி தாங்க முடியாது என்பவர்கள் சாதாரணமாக எப்போதும் போல சாப்பிட்டு விரதம் மேற்கொள்ளலாம். பெருமாளை வழிபாடு நாளை நாள் செய்யலாம். விரதம் இல்லாமல் இருந்தோம் தவறு கிடையாது. நாளை நாள் முழுவதும் ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. சனிக்கிழமை மாலையில் 6 மணிக்கு அளவில் பூஜறையில் விளக்கேற்றி வைத்து விட்டு பெருமாளுக்கு பசும்பால் தயிரில் செய்த இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு தாளித்த தயிர் சாதத்தை மணக்க மணக்க செய்து வைங்க. துளசி இலைகளை வாங்கி பெருமாளுக்கு அலகாரம் செய்து தூப தீப ஆராதனை வந்து காட்டி பெருமாளை வந்து மாலையில் வணங்குங்க. உங்களுடைய பிரச்சனைகளை பெருமாளிட சொல்லி இந்த பூஜை செய்யுங்க. பூஜையிலையும் ஓம் நமோ நாராயணா கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை எழுப்புங்க. இந்த வழிபாட்டை முடித்துவிட்டு விரதம் இருப்பவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தயிர் சாதத்தை சாப்பிட்டு உங்கள் விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்க. விரதம் இல்லாதவங்க தயிர் சாதம் வந்து பூஜை முடிஞ்சதும் சாப்பிடுங்க. இதோடு சேர்த்து பெருமாளுடைய பாதத்தில் நீங்கள் இந்த 3 பொருட்களை வைக்க வேண்டும். என்னென்னா ஏலக்காய், கிராம்பு, பச்சை கற்பூரம் இந்த 3 பெருமாளுக்கு உகந்தது. இந்த 3 பொருட்கள் சேர்த்து தான் பெருமாளுடைய தீர்த்தமே செய்யப்படுது. அதனால் ஒரு சின்ன கிண்ணத்தில் தேவையான அளவு 3 பொருட்களை எடுத்து பெருமாள் பாதத்தில் வைத்து நீங்கள் பூஜை வந்து செய்து விடுங்க. பிறகு இந்த 3 பொருட்களை எடுத்து நன்றாக தூள் செய்து கொள்ளுங்க. பொடி செய்த இந்த தூளை உங்களுடைய வீட்டுடைய மூளை முடுக்குகள் எல்லாம் தூவி விடுங்க. பெருமாளே உங்களோட வீட்டை பிடித்த தருதர விலக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி செய்திருவார். வீட்டில் மகாலட்சுமி கடச்சம் நிலவ வேண்டும் என்று சொல்லி இந்த பொடியை தூவி விட்டாலே போதும், நிச்சயம் அது நடக்கும். நிலைவாசலுக்கு வெளிப்பக்கம் நின்று கொண்டு உங்கள் உள்ளங்கைகளில் இந்த பொடியை வைத்து கொண்டு நிலைவாசலுக்கு உள்ளே பார்த்தவாறு இந்த பொடியை ஊதி விடுங்க. உங்கள் வீட்டுக்குள்ளே பெருமாளுடைய வருகை, மகாலட்சுமியுடைய வருகை, பண வருகை உண்டாகும் என்பது இந்த பரிகாரத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை. இந்த பொடியை கொஞ்சமாக ஒரு பச்சை துணியில் வைத்து மூட்டையாக கட்டி பீரோவில் பண வைக்கக்கூடிய இடத்துலையும் வந்து வைக்கலாம். முடிந்தால் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு போய் அங்கு சென்று பெருமாள் தீர்த்தத்தை அருந்தி தாயாரையும் பெருமாளை வழிபாடு செய்துட்டு வருவது நல்லது. இந்த எளிமையான வழிபாடும் எளிமையான பரிகாரமும் உங்கள் பண கஷ்டத்தை தீர்க்க உதவி புரியும். ஸோ நாளை சனிக்கிழமை மறந்து விடாதீங்க. அதே அற்புதம் வாய்ந்த இந்த நாள் உங்கள் கஷ்டத்தை தீர்க்க வந்திருக்கக்கூடிய நாள். அந்த நம்பிக்கையோடு இந்த வீடியோவும் முடிக்கிறேன். ஸோ நாளை நாள் 2 முக்கியமான பரிகாரத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். 2 ரொம்ப முக்கியமானது, மறக்காமல் செய்து பயன்பெறுங்க.
நீங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் பண்ண வேண்டிய இந்த பரிகாரங்களையும் தெரிஞ்சு பண்ணி பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.